தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சில இடங்களில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நேற்று சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் காமராஜர் சாலை மற்றும் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள வீதிகளில் தண்ணீர் தேங்கியிருந்தது. ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் பகுதியில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உதகை 126வது மலர் கண்காட்சியை காண மக்கள் குவிந்து வருகின்றனர். 2 நாட்களில் 33,823 சுற்றுலா பயணிகள் கண்காட்சியை கண்டு பிரமித்தனர். இதேபோல் 19வது ரோஜா மலர் கண்காட்சியை 14,937 பேர் கண்டு ரசித்தனர். பொறியியல் படிப்பில் சேர கடந்த 6 நாட்களில் 94,939 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதில் 51,857 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியும் 24,843 பேர் சான்றிதழை பதிவேற்றியும் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தனர். சென்னை பெரியார் நகரில் 110 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய சிறப்பு மருத்துவமனை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வடசென்னை மக்களுக்காக அனைத்து வசதிகளுடன் இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் மோடியுடன் பொது விவாதத்துக்கு தயார் என்றும் எங்கே எப்போது என்பதை தெரிவிக்குமாறு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உள்ளிட்ட 3 பேருக்கும் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். பொது விவாதம் நடத்த விடுத்த அழைப்பு குறித்து கட்சித் தலைவர் கார்கேயுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் பரப்புரை மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்ற ஹெலிகாப்டரை பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். சோதனையில் எதுவும் சிக்காத நிலையில் இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்று காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சமஸ்கிருத மொழிக்கு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கிய ஒன்றிய அரசு ஒடியா மொழி வளர்ச்சிக்காக 1 ரூபாய் கூட ஒதுக்கவில்லை என ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் ஒடிசாவில் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது சேலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்திருப்பதால் விரைவில் அவருக்கு சம்மன் அனுப்பப்படும் என்று கூறப்படுகிறது. நடிகர் அல்லு அர்ஜுன் மீது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நந்தியாலா தொகுதியில் முன் அனுமதி பெறாமல் வேட்பாளர் வீட்டு வாயிலில் மக்களை திரட்டி பிரச்சாரம் செய்ததாக தேர்தல் அலுவலர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூடலூர் அருகே நாடுகாணி பகுதியில் அந்தரத்தில் தொங்கியவாறு மலை குன்றுகளின் அழகை ரசிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள ஜிப் லைனில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பயணிக்கிறார்கள். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தை ஜிப் லைனில் கடப்பதற்கான கட்டணம் ஒருவருக்கு 300 ரூபாய். ஆந்திராவில் பிரச்சாரம் முடிந்த நிலையில் மக்களவையுடன் சேர்த்து சட்டமன்றத்துக்கும் நாளை தேர்தல் நடைபெறுகிறது. இதனால் மின்னணு எந்திரங்கள் உள்ளிட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான உபகரணங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. போலந்தில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரில் உலகின் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கால்சனை தமிழ்நாட்டின் இளம் வீரர் பிரக்யானந்தா வீழ்த்தி அசத்தியுள்ளார். இதன் மூலம் கால்சன் நடப்பு தொடரில் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். பிரக்யானந்தா 3ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவுக்கு எதிரான இன்றைய போட்டியில் டெல்லி கேப்டன் ரிஷப் பந்த் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 முறை பந்து வீச தாமதம் செய்ததால் அபராதத்துக்கு ஆளானவர் ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியிலும் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதே இதற்கு காரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.